வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை கலைவாணர் அரங்கில் வருகின்ற 27ஆம் தேதி பதிவுத்துறை சார்பில் பதிவு நடைமுறைகள் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் துறை மாறுதல் கோரி விண்ணப்பிக்க ஜூலை 26ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 145 கோடி ரூபாய் செலவில் ராணிப்பேட்டையில் ஆலை அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு அரசின் திட்டங்களை செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் 3 மாவட்டங்களுக்கு IAS அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் டோக்கன்கள் வழங்கும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்றும் நாளையும் அரசுமுறை பயணமாக இந்தியா வர உள்ளார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற 22ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் ஆடித்திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய கோப்பை போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி இலங்கையில் மோத உள்ளது. கர்நாடகாவில் குடும்பத் தலைவிகளுக்காக மாதந்தோறும் 2000 வழங்கும் திட்டத்தை கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அதிமுக அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் விநியோகம் மற்றும் சிறப்பு முகாமுகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். சின்னமன்னூர் அருகே குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழா கொடியேற்றத்துடன் வருகின்ற 22ஆம் தேதி தொடங்குகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவி மேகலா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தங்களுக்கென்று ஒரு மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க வேண்டும் என்றும் இதற்கு ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்றும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதை ஆவணங்களுடன் புகார் அளித்தால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்படும் ஆவின் பாலகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுகர்வோர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் அமைச்சர் பொன்முடி அவர்கள் நேரில் சந்தித்து பேசியுள்ளார். தமிழகம் முழுவதும் மேற்கண்ட இந்த 10 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேசிய தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை ஆன்லைனில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 3ஆம் வாரத்தில் ராமர் சிலை நிறுவப்படும் என்றும் அன்றைய தினம் முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. விபத்தில் சிக்கியோரை காப்பாற்றினால் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இபிஎஸ் அவர்களின் மீதான டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பான RS பாரதி அவர்கள் தொடர்ந்த மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பொருள்கள் ஏற்றுமதி குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 320 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 82 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.